எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு பெப்பர் கிரேவி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிட்றது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு நான் கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ அதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு ஸ்லோ பண்ணிடுங்க, கேஸ் ஸ்லோ பண்ணிடுங்க, மிளகு வெடிக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய். உடனே வந்து வெங்காயம் போட்டுருங்க, இதில் இல்லைன்னா வெடிக்கும் அது. உடனே வெங்காயம் போட்டுருங்க, 2 பெரிய வெங்காயம். கொஞ்சமாக உப்பு போடலாம் நம்ம நல்லா வதங்குறதுக்காக. பாருங்கள், 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பெப்பர் கிரேவிக்கு இதுதாங்க மசாலா. கொஞ்சம் இந்த மிளகு போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக போடுங்க, அது வெடிக்கும். 2 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேங்க. சாதா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், கலருக்காக இது போடுறேன் நான். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க, இது நல்லா வதக்கி. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இப்போ நான் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை இறக்கிடுறேன். இப்போ மறுபடியும் அதே பேன் வந்து நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயம், நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஆனியன் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக பண்ணுறேன், அதனால் 2 பெரிய ஆனியன் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கணும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். நான் ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் இந்த பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த பெப்பர் சிக்கன் பண்ணலாம். பாருங்கள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மறுபடியும் காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை வந்து நல்லா வினீகர் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுகி அதை இதோட சேர்த்துருங்க. நல்லா 1-5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் இந்த எண்ணெய் இந்த மசாலாலாம் இதில் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் இதில் நல்லா குடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து அந்த வறுத்தெடுத்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் பெப்பரு ஜீரகம் எல்லாம் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான். அதே இதில் மிக்ஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறேன், அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். இது வந்து பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மிக்சியை கழுவி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து மூடி வச்சு நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு ஸ்லோவில் வந்து 10-15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 15 மினிட்ஸ் வேக விடுங்க, ஸ்லோ பண்ணிவிடுங்க. நல்லா மூடிட்டு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி வந்து நான் கேஸில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சேன். நடுவில் வந்து கொஞ்சம் 2 வாட்டி கிளறி விட்டேன் நான். இப்போ உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்திருக்கு கிரேவி. இப்போ வந்து நீங்கள் உப்பு, நான் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி போட்டேன் நான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைனல் டச்சப் இருக்குது, தாளிக்கணும் இது. அதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். 1/2 லெமன் புழியணும், 1/2 லெமன் லெமன் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும், அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம். இது பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சு ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும், நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து நான் அந்த 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, கருஞ்சீரகம், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் சொல்லியிருக்கேன் இது இந்த ஈக்குவேஷன்ஸு. அதை போட்டு கடுகு பொருள் அதை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த சிக்கன் கிரேவி மேலே நம்ம இது பண்ணிடலாம், ஊற்றிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரியாணிக்கு, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.